அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பேற்பட்ட மாந்திரிக பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல எதிரிகளால ஏவப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருக்கட்டும், இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா உங்க பக்கம் முழுமையான நியாயம் இருக்கணும். அதாவது எப்படின்னா, வீணா ஒருத்தரை எதிரியாக பாவித்து கொண்டு அவர்களை அழிக்கணும், அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. லாஸ்ட்ல உங்களுக்கே இது ரிட்டர்ன் ஆகிடும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய மாந்திரிகர்கள் பயன்படுத்துவாங்க. அதாவது எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்துவாங்க. இப்ப உதாரணத்திற்கு வந்து, உங்களுக்கு வந்து ஒரு செய்வின பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு ஏவல் பிரச்சனையினால நீங்க அவதிப்பட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதோ தெய்வம் வந்து உங்களை கோளாறு பண்ணிட்டு இருக்கு, பேய் பிசாசு கோளாறு இருக்கு இப்படின்னு வச்சுப்போம். இந்த விஷயத்த நீங்க பிரயோகம் பண்ணும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே கட்டுப்பட்டு போயிடும். வேற எதற்காக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய எதிரிகளால உங்களுக்கு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா, எப்படின்னா தொழில் போட்டி காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், சொத்து பிரச்சனைனால தகராறு ஏற்படும், இல்ல பணம் வாங்கி உங்களை ஏமாத்திட்டாங்க, சொத்தை அபகரிச்சிட்டாங்க, இல்ல ஏமாத்திட்டாங்க, இந்த மாதிரி பண்ண நபர்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பண்ணீங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு அடிவிழும். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்ர தெய்வங்களுடைய ஆலயத்திற்கு நீங்க போகணும். அதாவது என்ன மாதிரியான ஆலயம்னா, துர்கை அம்மன், காளி கோவில், சுடலமட சுவாமி, கருப்பசாமி, இந்த மாதிரியான கோவில்கள்ல சூலம் இருக்கும். அந்த சூலம் இருக்கக்கூடிய கோயிலா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இந்த எலுமிச்சிய எடுத்துட்டு போயிட்டு நான் சொல்ற மாதிரி நீங்க பயன்படுத்தணும். இதை நீங்க எந்த நாள்ல பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம், அமாவாசை தினத்துல பண்ணலாம். இந்த நாள்ல எந்த ஒரு கரும் புள்ளிகளும் இல்லாத, டேமேஜே இல்லாத ஒரு எலுமிச்ச பழத்தை நீங்க வாங்கிக்கோங்க. நீங்க கடைகள்ல வந்து இந்த எலுமிச்ச பழத்தை நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேரமே பேசாம நீங்க அந்த எலுமிச்ச பழத்தை நீங்க வாங்கிட்டு வரணும். சில பேரோட வீடுகள்ல எலுமிச்ச பழம் மரத்தை வளர்த்துட்டு இருப்பீங்க. அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க அந்த மரத்துல இருந்து நீங்க கனிகளை பறிச்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டேன், அமாவாசை தினம் சொல்லிட்டேன், இதுல எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ராகு கால நேரத்துலதான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்ச பழத்தை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஆலயத்திற்கு போயிடுங்க. ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு கற்பூரத்தை அந்த அம்மன் முன்னாடியோ இல்ல அந்த தெய்வத்துக்கு முன்னாடியோ நீங்க ஏத்தி வச்சு, இதுக்கப்புறமா சாமியை கும்பிடணும். சாமியை கும்பிட்டு அந்த ஆலயத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து அந்த எலுமிச்சை கனிகளை உங்களுடைய வலது கை உள்ளங்கையில வைத்துக் கொண்டு இறுக்கமாக மூடிக்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க மனம் விட்டு சொல்லுங்க. என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறீங்க, யாரு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க, யாரு நீங்க வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற உங்களுடைய குறைகள் எல்லாமே அந்த ஆலயத்துல உட்காந்து நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எலுமிச்சக்கனிய அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய திரிசூலத்துல நடுப்பகுதியில நீங்க குத்தி விட்டுட்டு வந்துடணும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளால ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், எதிரிகளால ஏவப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலுமே சரி, அந்த நொடி பொழுதுல இருந்து நீங்க 100% முழுமையா நீங்க விடுபடுவீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா நிறைய பேருக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு, உங்களுக்கும் நல்ல பலன் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.